Hello friends, welcome to my channel. Today namma channel enna video paaka porom Realme Narzo 20 oda unboxing video paaka porom. Vaanga pa video kulla polam. Realme Narzo 20 vandu pathinga September 21 2020 la release aachu. So naanga vechirukka color vandu pathinga victory blue idhu glory silver irukku. Adha neenga vaangi try pannalam panikalam. So the phone la storage nu pathinga rendu variant la varudhu. Onnu vandu 4GB RAM and 64GB ROM. Innoru vandu 4GB RAM and 128GB ROM. Only 4GB RAM மட்டும் தான் Narzo 20 ல அவேலபிள் இருக்கு. 6GB RAM அவேலபிள் இல்ல. இப்போ வாங்க Realme Narzo 20 unbox பண்ணலாம். So box திறந்தாச்சு. Box திறந்தனே வணக்கம் போல ஹே வெல்கம் டு தி Realme ஃபேமிலி அப்படிங்கற ஒரு ஸ்லோகனோட வச்சிருக்காங்க. So நம்ம ஃபோன் கவர் ஓபன் பண்ணி இப்ப பாத்துறோம் போனை எப்படி இருக்குன்னு. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் டிராப் நாச் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுவே பேக்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு கேமராவையும் ஃப்ளாஷ் லைட்டையும் ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு டீசென்ட்டான லுக்கில் கொடுத்துருக்காங்க பில்ட் பண்ணி. ஸோ இப்போ ஃபோனை கவர் வந்து எடுத்தாச்சு. உண்மையிலேயே பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸியான லுக்கு Realme தரப்பு வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 14 MP கேமரா ஒன்று, 8 MP கேமரா ஒன்று அண்ட் 2 MP கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், டைப் சி சார்ஜிங் போர்ட், டூயல் மைக் அண்ட் முக்கியமாக 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் இருக்குது. இதில் நீங்கள் வந்து சிம் எஜெக்டரை வச்சு ஓப்பன் பண்ணி சிம் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிம் எஜெக்டரை யூஸ் பண்ணி சிம் ஸ்லாட்டை வந்து நம்ம எஜெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சிம் கார்டும் ஒரு டெடிக்கேட்டட் மெமரி கார்டும் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க ரியல்மிலேருந்து. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP வாட்டர் ட்ராப் நாச் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனோட ஓவர்வியூ எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபோன் எப்படி இருக்குன்றத ஆன் பண்ணி பார்ப்போம். ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பூட் ஆகிருக்கு. ரியல்மியோட லோகோவும் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லேயும் கொடுத்துருக்காங்க பூட்டப் லோகோ. ஸோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பூட் ஆகிடுச்சு. ஸோ ஃபோனோட இனிஷியல் ஸ்டெப்ஸ்லாம் பார்க்குறது மாதிரி ஃபோனில் என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துருவோம். ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இது வந்து ஒரு 18 W சார்ஜர் ஹெட். இந்த சார்ஜர் ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அவுட்புட் இருக்கும். ஒன்று வந்து 9 V இன்னொன்று வந்து 5 V. இந்த சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 2-in-1 சார்ஜர்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி உங்களோட மொபைல் வந்து ஃபாஸ்ட்டு சார்ஜிங் சப்போர்ட் பண்ணலாம்னா நார்மலாக ஏறுற மாதிரியும் ஏறும் உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி போர்ட். 18 W கூட சார்ஜர் வந்து சப்போர்ட் பண்ணால் மைக்ரோ யூஎஸ்பியால் சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இங்கே டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பூட் அப் ஆயிடுச்சு. இப்போ ஃபோனோட இனிஷியல் ஸ்டெப்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுவோம். Wi-Fi அசிஸ்டன்ட், கூகுள் அக்கௌண்ட் அண்ட் லாக் ஸ்க்ரீன்லாம் லேட்டாக எனேபிள் பண்ணிக்கோ. ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக பூட் அப் ஆயிடுச்சு. வெல்கம் Realme UI வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ கெட் ஸ்டார்டர் கொடுத்து உள்ளே போயிடுவோம். ஹோம் வால்பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஃபோன்லேயும் ஸ்டார்ட் அப் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. லிஃப்ட் பண்ணுறதுக்கும் அவ்வளோ இந்த ஃபோன் வெயிட்டாக இருக்க மாதிரி தெரியல. பட் இந்த ஃபோனில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60Hz, அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. கஸ்டம் Realme UI கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட லுக்கு தான் கொடுக்குது. ஸோ ஃபோனோட என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் வந்துருச்சுன்னு பார்த்துட்டு இப்போ ஃபோனோட வாரண்ட்டி அதோட டீட்டெயில்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனோட சேஃப்டி மெஷர் கைட். ஃபோனை எப்படிலாம் யூஸ் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று ப்ரீஃபாக போட்டிருக்காங்க. ஸோ சேஃப்டி கைட் பார்த்தாச்சு. இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா குவிக் கைட். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா சிம் ஸ்லாட்டை எப்படி எஜெக்ட் பண்ணுறது, சிம் எஜெக்டர் வச்சுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த சிம் எஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட்டியோட பேக் சைடு ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபோனில் இருக்க எல்லா ஐட்டம்ஸும் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா ஃபோன் கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா டிபியு கேஸுன்னு இல்லை சிலிகான் கேஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கேஸ் கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா Realme Narzo 20 கொடுக்கல. ஸோ அது ஏன் கொடுக்கலன்னு எனக்கும் தெரில. பட் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதை தவிர இந்த பாக்ஸில் என்னதான் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 18 W ஃபாஸ்ட் சார்ஜர் அண்ட் டைப் சி போர்ட் யூஎஸ்பி கேபிள், சாலிடான 60Hz கொண்ட டிஸ்பிளே வித் Realme கஸ்டம் UI, ஒரு மேசிவான 6000 mAh பேட்டரி. அவ்வளோ சீக்கிரமாக ட்ரைன் ஆகாது. கண்டிப்பாக ஒரு 2 days வச்சு ஸ்டாண்ட் பையில் நிற்கும் ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணால். ரியரில் 14 MP கொண்ட ப்ரைமரி கேமரா அண்ட் ஃப்ரண்ட்டில் 8 MP கொண்ட செல்ஃபி கேமரா. ஸோ ஃபோனோட ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்குது. ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் ரேட் அண்ட் டச் ரேட்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டச் ரெஸ்பான்ஸ் ரேட் உண்மையிலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஒரு 1 second தான் எடுத்துக்கிறது, அதுக்குள்ளேயும் டக்குன்னு அன்லாக் ஆகிடுது உங்கள் ஃபிங்கர் வச்ச உடனே. ஸோ நம்ம எல்லாத்தையும் பற்றியும் பேசிட்டோம். பட் இந்த Realme Narzo 20 வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத பற்றி நம்ம பேசவே இல்லை. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மீடியடெக் ஹீலியோ G85 ஒரு கேமிங் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் போன்ற கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 40-50 FPS லேக் ஆகாமல் நல்லாவே இல்லாமலாம். ஸோ இந்த ஃபோனோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரேஞ்சில் தான் வருது. பட் கேமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டான ஸ்கோரு
நிறைய கொடுக்கும், ஒரு எஃபிஎஸ்ஐ கொடுக்குன்னு சொல்லலாம். ஸோ ரியல்மி நார்சோ 20 வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரேஞ்சில் வருது, ஒரு நல்ல கான்ஃபிகரேஷனோட தான் வருது. ஸோ நீங்கள் எதுவும் பட்ஜெட் ரேஞ்சில் ஃபோன் வாங்கினா கூட இந்த ஃபோனை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணி வாங்கலாம், நல்லாயிருக்கும் கேமிங்க்கும் எல்லாத்துக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.